ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக மூணு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட அரைக்கப்பளவுக்கு தேங்காய் திருவலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவல் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கப்பில் இருந்து முக்கால் கப் வரைக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ரெண்டு ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்கும், அதனால ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வாழைப்பழ தோசைக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். ஒரு கல் நல்லா சூடானவுடனே இதில் நம்ம மாவை எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம். லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவிக்கிறேன். எள்ளுக்கு பதில் வேறு ஏதாவது நட்ஸ் தூவிக்கிறதுனாலும் தூவிக்கோங்க. சுற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருப்பாகிடும், அதனால் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் இதை எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சூப்பரான டேஸ்டியான வாழைப்பழ தோசை ரெடி பண்ணிட்டோம். இதை சர்வ் பண்ண போகிறப்ப விருப்பப்பட்டால் மேலே ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த தோசையில் நம்ம வாழைப்பழம், எள்ளு, தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வாழைப்பழ தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.